இன்றைக்கி தங்களான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரஞ்சித் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கிற படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா அறிவித்த இருந்து நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐ மீன் வந்த செய்திகள் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கேஜிஎஃப் கோலார் கோல்ஃபீல்டு கர்நாடகாவில் இருக்கிற இடத்துல நிறைய தமிழர்கள் வேலை செஞ்சுருக்காங்க பல துன்புறுத்தல்கள் ஆளாக இருக்காங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வழியை சொல்கிற படமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம போனோம் அப்படி தான் தகவல்கள்லாம் வந்தது மீடியாலையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி பட் இந்த படம் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் போல ஒரு வரலாற்றில் இருக்கிற விஷயங்களை புனைஞ்சி பண்ண படமாக இருக்குது அப்படியே உண்மை கிடையாது இருக்கிற கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு சின் சின்ன சின்ன ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய கற்பனையை வச்சு கலந்து பண்ண படம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து விக்ரம் சார் என்ன ஒரு டெடி டெடிக்கேஷன் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை பட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அவருடைய டைலாக் மாடுலேஷன் வந்து புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார் இல்லையா அது மாதிரியே இருந்தது அது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லை நல்ல தேட்டரில் தான் பார்க்குறோம் பட் ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை நிறைய இடத்துல கொஞ்சம் புரியல புரியலன்னு பார்த்தா படம் முழுக்கவே அந்த பிரச்சனை இருக்குது அதை தாண்டி நடித்தவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சுருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா ஹரிகிருஷ்ணன் அவர் ஒரு நடிகர் மெட்ராஸ் படத்தில் ஜானி அவர் வரல அவர் அப்புறம் இவங்க பார்வதி அவங்களாம் ரொம்பவே மெனக்கட்டி நடிச்சிருக்காங்க இந்த நடிகர்கள் அல்லாமல் தனியாக சொல்லணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ரொம்ப முக்கியமாக சொல்லியே ஆகணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உண்மையாக அந்த படத்துக்காக உழைச்ச ஒரு நபர் உண்மையான்றதை விட ரொம்ப சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் பின்னணி இசையாக இருக்கட்டும் பாடல் ரெண்டு பாடல் தான் ஒரு பாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த மினிக்கி மினிக்கின்ற பாட்டு ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக நிலம் வச்சுருக்கிற ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட கூடிய சேர்ந்தவர் அங்கே இருக்கிற ஜமீன்தார் மிராஸ்தார் அவங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலம் பிடுங்கப்பட இவங்க கீழே இருக்கிறதுக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் தங்கம் எடுத்து கொடுத்தா அங்கேருந்து கிடைக்கிற வருமானம் நல்லாயிருக்கும் அதை வச்சு இந்த நிலத்தெல்லாம் மீட்டரலாம் இவங்கள விட அவங்க பரவாயில்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கேருந்து ஒரு சின்ன குழுவை கூட்டிக்கிட்டு தங்கம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் தங்கமும் கிடைக்குது அதை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன உங்கள் ஜனங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு போகிறப்போ ஒரு ஏமாற்றம் நடக்குது கடைசியிலே இவங்களுக்கு தங்கம் கிடச்சிதா இல்லையா இதுதான் கதை இது இப்படி ஒரு முழு கதையாக சொல்கிறதே கொஞ்சம் தான் ஏன்னா அவங்க எடுத்த விதம் வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாக என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னா மிஸ்டேக்குன்னு இல்லை அவங்க லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெளிவாக புரியல ஒரு சப்டைட்டில் தேவைப்படுற அளவுக்கு தான் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு பேசுகிறாங்க இயல்பு இயல் இயல்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து யூஷுவல் ஒரு ரஞ்சித்தோடைய அந்த அரசியல் நிறைய இதெல்லாம் இருந்தது புத்தர் சிலை குறியீடு அப்படி இப்படின்னு நிறைய இருந்தது பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு உழைக்கும் மக்கள் உழைக்கிறவங்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து யாரை நம்மனாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது இவன் 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 கெட்டவன் இவன் கிட்டேருந்து அவன் நம்ம நல்லா பார்த்துக்கோன்னு நம்பி போகிறாங்க அவனும் நம்மளை ஏமாத்துறான் அவனும் அடிமையாக தான் பார்க்குறான் அவனும் தீண்டாமையை கடைபிடிக்கிறான் அப்படிங்கிறப்போ யாரை தான் நம்புறதுன்னு தெரியாமல் இவனுக்கு அவன் பரவாயில்ல அவனுக்கு இவன் பரவாயில்ல இப்படியே எங்கள் வாழ்க்கை போகுதுங்கிறத ஒரு சிம்பாலிக் சிம்பாலிக் இல்லை வெளிப்படையாக சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நம்ம வந்து கேஜிஎஃப் அப்படிங்கிறப்போ நம்ம ராக்கி பாய் அந்த மைண்ட் செட்டில் போயிடாதீங்க அது வேற இது வேற இது நடப்பு நாட்டு இதுக்கே வரலை இது எந்த காலகட்டங்கிறது கொஞ்சம் தெளிவாக இல்லை பட்டு பிரிட்டிஷ் பீரியட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட் பற்றி நம்ம ஒரு பேசிக்காக சில ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச் இல்லை யூடியூப்லேயே இருக்குது அங்கே நிறைய பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் இது தன் உயிரை பணையை வச்சு கோல்டு எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க அடிமைகள் மாதிரி நடத்தப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம ப பார்த்துருக்கோம் ஸோ அதை ஒரு டீப்பாக இன்டென்ஸாக சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை இதில் முக்கியமாக சொல்லணுன்னா மாளவிகா மோகனோடைய கேரக்டர் அது கற்பனையா நிஜமா அந்த மாதிரி ஒரு கேள்வியிலே விட்டுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அங்கே இயற்கைக்கு மீறி நீங்கள் தங்கத்தை வந்து எடுக்கிறது தப்புங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதை முயற்சி பண்ணுறப்போ அது அவங்களுக்கு சில தடங்கல்கள் உயிர் பலிகள்லாம் கொடுக்குது இந்த நம்பிக்கையை தான் அவங்க சொல்ல வராங்க இயற்கையை அழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு என்ன ஒரு படத்தோட பெரிய மிஸ்டேக் இல்லை மைனஸ் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஹீரோங்கிறவர் வந்து இந்த மக்கள் மக்கள் பக்கம் நின்று இயற்கை பக்கம் நின்று காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கங்காணியாக பொருத்தப்பட்டிருக்காரு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்கிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதே இவர் தான் அப்படிங்கிறப்போ கடைசியில் தான் அது நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது எப்போதுமே அந்த மாதிரி பேட்டர்னில் மாறி தான் ஆகணும் ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அடிக்கடி ஒரு ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி போகிறாங்க ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும் விக்ரமுடைய தாத்தா வந்து இதில் எவ்வளோ தேர்ந்தவர் தங்கம் எடுக்கிறதுலங்கிற மாதிரி காட்டுவாங்க தங்கம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்ற காட்டுவாங்க அதுக்கு வந்து ஒரு அது எப்படி தங்கமாக மாறுச்சுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செவி வழி செய்தியாக காலங்காலமாக இருந்து வர்ற விஷயங்களை வச்சு கற்பனையில் செய்யப்பட்ட கதைன்னு தான் சொல்கிறாங்க பட் இது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு இருக்குது மற்றபடி ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு படங்கள் இதுக்கு இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா அரவான் சொல்லலாம் பரதேசி சொல்லலாம் அந்த ரெண்டு படமுமே ஒரு காமன் ஆடியன்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம் அன்னியப்பட்டு தான் நிற்கும் இதுவும் அந்த மாதிரி அந்நியப்பட்டு தான் நிற்கிது வேறு வழி இல்லை பட் இதுக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறியீடு இருக்குது புத்தர் சிலை காண்பிக்கப்படுது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் சோழர்கள் திப்பு சுல்தான் வரைக்கும் நகை ஐ மீன் தங்க தங்க சுரங்களை எடுத்தாங்க அதுக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணலாம் இப்படி இப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்படியே வருது அது அவங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுடலாம் அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை அது ஒரு படமாக பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னதுன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவங்க திடீர்னு மொத முதல்ல ஒரு மொத முதல்ல விக்ரம் வந்து ஹீரோ வந்து உள்ளாடை வாங்கிட்டு வந்து அந்த பெண்களுக்கெல்லாம் கொடுப்பாரு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க படத்தோட படத்தோடு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன் அவங்க முத முதல்ல அதை போட்டுட்டு ஃபீல் பண்ணுற அந்த ஒரு சாங் ஒன்று வரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் அது அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி படம் அப்படின்னா நம்மளை ஒரு இன்வால்வ் பண்ணவும் இல்லை அவங்க காட்டுற உலகத்துக்குள்ளே நம்மளை புரிய வைக்கவும் இல்லை நமக்கு புரிஞ்ச உலகத்துக்கு அவங்க வரவும் இல்லை ஒரு மாதிரி ரெண்டும் கட்டம்னா இருக்குது அது பாட்டு ஓடுறது கொஞ்சம் ஸ்லோ நரேஷன் வேறு இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் விட ஸ்டண்ட் நிறைய இடத்துல இருக்குது அது அதுதான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தோய்வாக போகுதோ அப்போ ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் வந்து நிறைய மிருகங்கள் கொள்கிற மாதிரி அப்படி இல்லை சீக்வன்ஸ்லாம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது மேபி விஎஃப்எக்ஸ் ஒரு காரணமாக இருக்குமா நான் தெரியல இவங்க முக்கியமாக என்ன விஷயம்னா இவங்க வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஃபுல்லாக சிஜிலேயோ க்ரீன் மேட்லையோ அப்படி போகாமல் லைவ் லொக்கேஷன் நிறைய போயிருக்காங்க அது கூட உங்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டம் இல்லாத மாதிரி தெரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் பட் இது எப்படின்னா உள்ளது உள்ளபடி போகிறாங்க ஒரு நாற்பது பேர் போகிறாங்க ஒரு ஒரு குழு எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ தான் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் காட்டுறது அந்த மாதிரி பிரம்மாண்டம்லாம் கிடையாது உள்ளது உள்ளபடி காமிச்சிருக்காங்க பட் காமன் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு தான் ஏமாற்றம் தான் நீங்கள் கைத்தட்டி விசில் அடித்து பார்க்குற அளவுக்கு காட்சிகள் பெரும்பாலும் கிடையாது பட்டு கருத்துன்னு பார்த்தாலுமே ரஞ்சித்தோட முந்தைய படங்களில் சொல்கிற அதே கருத்து தான் ஒரு புது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்களை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க யாருமே நல்லவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் ஓகே மற்றபடி இது ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது நல்லா வந்திருக்க வேண்டிய படம் அப்படி சொல்லலாம் அதுக்குரிய எல்லா விஷயங்களும் இருக்குது நான் சொன்ன மாதிரி பரதேசி படம் அப்புறம் அரவான் இந்த ரெண்டு படத்தில் இருக்கிற விஷயங்கள் போலவே இதுலேயும் இருக்குது அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஜேர்னரே நமக்கு செட் ஆகலையோ அப்படின்னு ஒரு தோணுது நமக்கு மற்றபடி இது ஒரு படைப்பு சுதந்திரம் அதில் நம்ம இப்படி எடுங்க அப்படி எடுங்க நம்ம அவங்கள சொல்ல முடியாது பட் எடுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றம் தான் படம் சொல்லியாச்சு டெக்னிக்கலாக நல்லா இருந்தது கேமரா நல்லா இருந்தது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆல்சோ நல்லா இருந்தது ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க பட் ஒரு படம் முடிகிறப்போ ஒரு கன இதயமோ இல்லை ஒரு மனசில் நிற்கிற மாதிரியோ அப்படி எந்த பெருசாக எந்த மாதிரி ஒரு காட்சிகளுமே தான் சொல்லணும் இந்த இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது கூட அவங்க வெளிப்படையாக சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கிட்டது நான் புரிஞ்சுக்கிட்டது மேபி உங்கள் புரிதல் வித்தியாசப்படலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படம் பிடிச்சதுன்னா பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் பட் ஓகே பிலோ ஆவரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க் யூ